இந்த இனிய புத்தக திருவிழாவிலே ஏழாம் ஆண்டாக நிகழ்கின்ற, ஏழாம் ஆண்டு மட்டுமில்லை இன்னும் நூற்றாண்டு காலமாக தொடர இருக்கின்ற இந்த இனிய புத்தக திருவிழாவை பெருமையும் மகிழ்வோடும் நடத்துகின்ற மக்கள் சிந்தனை பேரவையைச் சேர்ந்த அனைத்து பேருள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் முதற்கண் இனிமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். என் இனிய நண்பர், மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர், நிறுவனர், 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவை நவ இந்தியாவாக மாற்றிக்காட்டுகிறேன் என்று சொன்ன விவேகானந்தர், இன்றைக்கிருந்து நம்முடைய ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களை பார்த்திருந்தால், நான் 100 பேரைத்தான் கேட்டேன், நீ 1000 பேரை உருவாக்கியிருக்கிறாய் என்று அவர்களிடத்திலே பெருமையாக சொல்லுகிற அளவிற்கு மிகச்சிறந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து சிந்திக்க தூண்டி உழைக்குமாறு அவர்களுக்கு வேண்டி பல்வேறு செயல்களை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய பணி தொடர வேண்டும். தேவர் பிலிம்ஸ் படத்தை பற்றி சொல்கிறப்ப, சாண்டோ சின்னப்பா தேவர், எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்கள் படம் பூஜை போடுற அன்னைக்கு தைரியமாக ஒரு வார்த்தை சொல்லுவாராம். என்ன அப்படின்னா, இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத தேதியை சொல்லுவாராம். அது கதாநாயகன் நடிக்கிற பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக கூட இருக்குமா, சொல்கிற மாதிரி வந்துருமா அப்படின்னு. எங்கள் அப்பா முருகன் இருக்கார் அப்படின்னு வரான், ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த தேதியை சொல்லுவாராம். அதே சொன்ன தேதியில் அந்த படம் வெளியே வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டு மக்கள் சிந்தனை பேரவை தொடங்குதுன்னா, அடுத்த ஆண்டு எப்போ தொடங்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யாருன்னா, நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தான். அதே போல் தொடங்கும். இந்த ஓராண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்னு கேட்டால், இந்த ஓராண்டு அடுத்த ஆண்டுக்காக உழைப்பார்கள். அதுதான் சிறப்பு. இந்த அருமையான நிகழ்வினை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு பாராட்டை சொல்லி இன்றைய முதல் நாள் கருத்தரங்கு நிகழ்விலே தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற வேளாளர் கல்வி நிலையங்களுடைய தாளாளர் வணக்கத்திற்குரிய திருமிகு டி சந்திரசேகர் அவர்கள், அவர்கள் கல்லூரியில் இருக்கின்ற அந்த அற்புதமான அரங்கினை நம்முடைய குணசேகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அரங்கிலே சென்று நான் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பல முறை நான் இங்கு சென்றிருக்கிறேன். அங்கு மட்டுமில்லை, ஈரோட்டில் எந்த இடத்துல கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டாலும் என்னை அழைத்து பேச வைப்பார்கள். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஐயா அவர்களுடைய தலைமையிலே பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி வருகிறந்திரு பெருமக்கள், உங்களை பார்க்குறப்ப தான் எனக்கு ஆச்சரியமும் கொஞ்சம் பயமும் கூட வருது. ஏன்னா இத்தனை பேர் வந்து இவ்வளவு அமைதியாக ஒரு கட்டுப்பாட்டோடு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு செய்தியை தரணும். அல்ல, அவர் சொன்ன மாதிரி போன ஆண்டு பேசினவரை திரும்ப கூப்பிடாமல் இருக்கிற ஒரு வசதி என்ன அப்படின்னா, அவருக்கு நல்லது மக்களுக்கு நல்லதுன்னாரு. உண்மைதான் அது. இப்போ கல்லூரியில் வேலை பார்க்குறது சுலபங்க. ஏன்னா முதலாண்டு பையன் பாஸ் பண்ணாலும் ஃபெயிலாக பண்ணாலும் அடுத்த வருஷம் செகண்ட் இயர் போயிடுவான். ரெண்டாவது ஆண்டு ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் தேர்ட் இயர் போயிடுவான். மூணாவது ஆண்டு வீட்டுக்கு போயிடுவான். பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறது கஷ்டம். 8வது ஃபெயிலானால் பையன் 8வதுலேயே இருக்கான். அந்த வாத்தியார் பாடம் நடத்த போகிறப்ப பயமாக இருக்கும். ஏன்னா போன வருஷம் சொன்னது போகிற கேட்டிருப்பேன். அந்த பையன் ஒரு வாத்தியார் அப்படித்தான் வகுப்புக்கு போகிறாரு. ராமாயணத்தில் அப்படின்னாராம் ஒருத்தன், சிரிச்சிருக்கான். என்னடான்னு கேட்டிருக்காரு. நீங்கள் இப்படி சொல்லுவேன்னு இவன் சொன்னான் சார் அப்படின் இருக்கான். அவன் 8 வருஷமே 8வதுல இருக்கவேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். போன ஆண்டு பேசின விஷயத்திலிருந்து புதுமையாக வரணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் பேசுனது மட்டுமல்ல, என்னை போன்ற பெருமக்கள் பேசுனது பூரா ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணி நான் வர்ற போதே எனக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அதெல்லாம் இப்போ பேசிடாதேன்னு அர்த்தம். முக்கியமாக ஏதோ நாங்கள் ஒரு 5-6 ஜோக்கை வச்சுக்கிட்டு 10 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சில விஷயங்களை. அவர்கள் என்ன நினைக்கிறார்களா, அப்படியெல்லாம் இல்லை, புதிது புதிதாக சிந்திக்க வேண்டும். இன்று புதிதாய் பிறந்தோம் நாம் பாரதி, இன்று புதிதாய் இந்த கணத்தில்.
மணிமேகலை என்று ஒரு காப்பியம் இருக்குது, தமிழில் 50 காப்பியங்களில் ஒன்று. அதில் பௌத்த மத கருத்துக்களை பற்றிய வலிமையான செய்திகள் இருக்கும். அது எழுதிய மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார், பாலி மொழி கற்றவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலி மொழி இந்தியாவினுடைய பழைய மொழிகளில் ஒன்று. பாலி புத்தர் பேசிய மொழி பாலி மொழி தான், ஏன்னா அது மக்களுக்கான பெருமொழி. அது இயேசுநாதர் பேசிய மொழி ஹீப்ருவில் இருக்கக்கூடிய ஒரு கிளை மொழி தான் அவர் பேசினார். கடவுளர்கள் பேசுகிற மொழியாக சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க வடமொழியில், தமிழ் நமக்கு பிடிச்சது. சிவபெருமானாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் புலவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பாட்டு பாட சொல்லுவாங்க. அதுலேயும் முருகன்லாம் அவ்வையை பார்த்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாலாம் கேட்டு ரெண்டு பாட்டு பாடேன். தமிழ் பாட்டு கேட்க அவ்வளோ ஆர்வம். அதனால தான் தமிழ் கடவுளர்கள் அவர்கள்லாம். இன்னும் சொன்னால் சிவபெருமான் இப்படி நேரங்களில் இப்படி நல்ல பேச்சு நடந்தால் குடும்பத்தோடு வந்துடுவாராம். கண்ணுதற் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னுரத் தெளிந்து ஆய்ந்ததி பசுந்தமிழ்னு திருவிளையாடல் புராணத்தில் சொன்னார் பரஞ்சோதி முனிவர். மணிமேகலை காப்பியத்தை சொல்கிற போது அந்த நூலில் பௌத்த மத கருத்துக்களை சொல்லிட்டு வர்றபோது சில விஷயத்தை நம்ம குறிப்பிடுறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இன்று புதிதாய் பிறந்தோம்னு சொன்னமே, உள்ளே வர்ற போது இருந்த நாம் வெளியே போகிறப்ப வேற ஆளுன்னு அதில் சொல்கிறாங்க. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. இப்போ நானும் என்னுடைய நண்பரும் ஒரு ஆற்றங்கரையில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகிறோம், தண்ணீர் மொழிங்க அளவுக்கு இருக்குன்னு வைங்களேன். 4 மணியை போல் மாலையில் அப்படி போய் அந்த மறுகரையில் உட்காந்து 7 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். 7 மணிக்கு பேசிட்டு திரும்ப அதே தண்ணீரை தாண்டி இங்கே வர்றோம். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போனப்போ 6 தாண்டி தான் போனோம், திரும்பி வந்தப்போ 6 தாண்டி தான் போனோம், ஆனால் தண்ணீர் அதே தண்ணீரா? இல்லை. 4 மணிக்கு போகிறப்ப தாண்டின தண்ணீர் அநேகமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்க இடத்துலேருந்து 4 மில்லிட்டருக்கு அப்பால் போயிருக்கோம். நாங்கள் தண்ணியை தான் தாண்டினோம், அந்த தண்ணியை தாண்டலை. அதுதான் முக்கியம். காலம் அதுபோல் சிலவற்றை தருமா. நாம் உள்ளே வந்தபோது இருந்த நிலை இதெல்லாம் மாறி இருக்குது. கணந்தோறும் கணந்தோறும் புதிய விஷயங்கள் தோன்ற வேண்டும், அதுதான் இயல்பு. ஒவ்வொரு முறை வர்றபோது, இப்போ புத்தக கண்காட்சி சென்றாண்டு, இப்போ 7 ஆண்டு சொன்னாங்க இல்லையா, பல முறை நான் வந்திருக்கிறேன். சென்றாண்டு வந்ததுக்கு இந்த ஆண்டு வந்ததுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த ஓராண்டில் நீங்கள் நிறைய புத்தகம் வாங்கிட்டு போயிருப்பீங்க. எத்தனை பேர் எத்தனை புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க, அதை கூட நீங்கள் ஒரு தேர்வு மாதிரி வைக்கலாம். என்னென்னா, போன ஆண்டு வாங்கிட்டு போன புத்தகங்களில் நான் ஒரு 25 புத்தகமாவது படிச்சிருப்பேன்னு சொன்னால், அவர்களை பாராட்டி அவர்களுக்கு ஒரு புத்தகம் பரிசளிக்கலாம். சில பேர் வாங்கி அப்படியே வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதியமானுடைய தூதாக சென்ற அவ்வை யாரை போய் பார்க்குறா, தொண்டைமானை போய் பார்த்தா. 2000 வருஷத்துக்கு முதல் பெண் அம்பாசிடர் அவள் தான், பெண் தூதுவர். போய் பார்த்துட்டு அந்த படைக்கருவிகள்லாம் பார்த்தாலாம், சந்தோஷப்பட்டாலாம், புத்தம் புதுசாக இருக்கு. அப்படியே எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கான் தொண்டைமான் அவையார்கிட்ட. அவை சொன்னாலாம், இது மாதிரி உண்டா, என்ன அழகு, என்ன கூர்மை, என்ன பளபளப்பு. அந்த அதியமானு இருக்கானே, அவன்கிட்ட தான் தூது வந்திருக்கா. உடஞ்சி போன கத்தி, ஓட்டையான கேடயம், கூர்மழுங்கிய அம்பு, சொல்ல சொல்ல தொண்டைமானுக்கு அப்படியே பெருமிதம் தாங்க முடியல. சொல்லிட்டு அவை சொன்னால், காரணம் அவன் அடிக்கடி போர் செய்வான், உன்னே மாதிரி இல்லை அப்படின்னா, முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், பயன்படுத்தப்படுகிற பொருள் தான் தே